ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் நீரோ. நேற்றைய நாள் வந்து நம்முடைய ரணில் விக்ரமசிங்க அவங்க வந்து சில காரியங்கள் பேசியிருந்தாங்க நேர்முகமா மக்களிடத்துல வந்து. அவர் பேசிய சில விடயங்களை வந்து அவருடைய ட்விட்டர் பக்கத்துல போட்டிருந்தார். என்ன அப்படின்னு சொன்னா, நான் வந்து மக்களுக்கு சில காரியங்கள் மறைக்கலாம், உண்மையிலே மக்களுக்கு நான் எதையும் மறைக்க வேண்டியது கிடையாது. நம்ம இருக்கிறதான இந்த காலம் வந்து ரொம்பவும் கஷ்டமானது. வருகிற 2 மாதங்களுக்குள்ளால வந்து நம்ம ரொம்பவும் கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இதை நாங்க மக்களுக்கு மறைக்க வேண்டியது கிடையாது. எனக்கு மறைச்சிட்டு வேறொரு விடயம் சொல்லலாம். இருந்தாலும் நான் மக்களுக்கு வந்து இதை உண்மையை சொல்லணும்னு விரும்புறேன். அதனால நான் இந்த காரியங்கள் சொல்றேன்னு சொல்லி நேற்று நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. அதுல அவர் சில விடயங்கள் கணக்கு காண்பிக்கும் போது செலவு பத்தி பேசுறாரு. அந்த செலவு வந்து சில மாற்றங்கள் வர வேணும், நான் வந்து அந்த இடத்துல வேற மாதிரி சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி அதை கூட கரெக்ஷன் பண்ணி தன்னுடைய ட்விட்டர்ல போட்டிருந்தாரு. அது போக அவர் எல்லா விஷயத்தையும் சொன்னது ஓகே தான். உண்மையிலே வந்து இதுவரைக்கும் அரசியல்ல இருந்த எந்த ஒரு பிரதமரோ எந்த ஒரு ஜனாதிபதியுமோ மக்கள் முன்னிலையில் வந்து இந்த மாதிரி அரசியலினுடைய திட்டங்களையோ இப்பொழுது இருக்கிறதான சூழ்நிலைகளை யாருமே விளங்கப்படுத்துறது கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க பணம் அச்சடிக்கணும்னு சொல்லி பசில் ராஜபக்ஷ வந்து பணத்தை அச்சடிச்சாரு. அவர் வந்து நிதி அமைச்சரா இருக்கும் போது உடனே வந்து பணம் அச்சடிச்சாரு. பணம் அச்சடிச்சதுனாலதான் நாட்டினுடைய பண நிரம்பல்ல பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு. அப்ப அது வந்து அவர் மக்கள் கிட்ட சொல்லல, அவரு அவருடைய விருப்பத்தின்படி செஞ்சார். ஆனா நேற்று ரணில் விக்ரமசிங்க வந்து அந்த காரியத்தை மக்களுக்கு சொல்றாரு. இது எனக்கு பிடிக்கல, இருந்தாலும் இந்த விடயத்தை நான் செய்துதான் ஆக வேண்டும். ஏன்னா அரச ஊழியர்களுக்கு நான் சம்பளம் கொடுக்கணும், அதே நேரம் அத்தியாவசிய பொருட்களை வந்து மக்களுக்கு வாங்குறதுக்கு கொடுக்கறதுக்கு பணம் கிடையாது. எனவே அதுக்காக நம்ம பணம் அச்சடிக்க வேண்டும், இது நல்ல விடயம் அல்ல, இருந்தாலும் இதை நம்ம செய்யணும்னு சொல்லி அந்த விஷயத்தை கூட திறந்த மனமா சொல்றாரு. அது நல்லது. ஆனா எல்லாத்தையும் சொன்னவர் இன்னொரு விஷயத்த சொல்லாம விட்டுருக்கலாம். அதை கூட அவர் சொன்னது வந்து, ஏன்பா எல்லாத்தையும் போட்டு உடைச்சி இந்த மாதிரி கலவரம் பண்ணிட்டியே, அந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆயிருச்சு. ஏன் அப்படின்னு சொன்னா, அவர் நேற்று பேசும்போது சொல்றாரு, டீசல் வந்து கப்பல் வந்துருச்சு, அதனால டீசல் எல்லாருக்கும் இருக்கும், ஆனா மக்களுக்கு தேவையான பெட்ரோல் வந்து இன்னும் ஒரு நாளைக்கு தான் இருக்கு, அதனால பெட்ரோல் வந்து நாட்டுல தட்டுப்பாடு இருக்கும், மக்கள் கொஞ்சம் அதை நீங்க அனுசரிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. இதனால என்னாச்சுன்னு சொன்னா, இன்றைக்கு நாள் வந்து எல்லா இடங்கள்லயும் இலங்கையில வந்து எல்லா பெட்ரோல் நிரப்பு நிலையங்கள்லயும் வந்து மக்கள் கூட்டம் கூட்டமா குவிய தொடங்கிட்டாங்க. ரொம்பவும் ஒரு கலவரம் உண்டாகிற மாதிரி நிலைமை ஆயிருச்சு. அடுத்து அந்த இடத்துல உடனே போலீஸ் காவல் எல்லாம் போட்டு மக்களை கண்ட்ரோல் பண்ணி ஒரு மாதிரி அவங்கள வரிசையில இருக்க வச்சு மக்களுக்கு வந்து பெட்ரோல் கொடுத்துட்டு இருந்தாங்க. எத்தனை பேருக்கு கிடைச்சிச்சுன்னு தெரியாது, ஏன்னா வரிசை வந்து அவ்வளவு நீளமா இருந்துச்சு. அனுராதபுரத்தை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட சிட்டிக்குள்ளேயே ஒரு 5 பெட்ரோல் நிரப்பு நிலையங்கள் இருக்கு. நான் 5 விசிட் பண்ணேன். இன்னைக்கு நான் 5 போனேன், எப்படி இருக்குதுன்னு பாக்குறதுக்கு. பெட்ரோல் அடிக்க போகல, ஆல்ரெடி நான் நம்ம பைக்ல ஃபில் பண்ணி வச்சுட்டேன். அதனால எனக்கு அந்த இடம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கல இன்றைய நாள். சரி ஓகே, நிலவரம் எப்படி இருக்குதுன்னு பாப்போம் அப்படின்னு பாக்க போனா, அந்த இடத்துல ரொம்ப கிரௌடா இருந்துச்சு. எல்லாமே நான் ரெக்கார்ட் பண்ணான எல்லாத்தையும் உங்களுக்கு காண்பிக்க முடியாது. எல்லாமே ஈக்குவலான கிரௌட் இருந்துச்சு. இலங்கையில 25 மாவட்டத்துல ஒரு மாவட்டத்துல அந்த மாவட்டத்துல இருக்கிறதான ஒரே ஒரு பெட்ரோல் நிரப்பு நிலையத்துல இவ்வளவு கிரௌட் இருக்கும்னா, மற்ற இடங்கள்ல எல்லாம் எவ்வளவு இருந்திருப்பாங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து பெட்ரோல் வந்து எல்லாருக்குமே காணுமான்னு கேட்டா காணாது. அந்த அளவுக்கு நிறைய மக்கள் கூட்டம் இருந்துச்சு. அதனால எல்லாருக்குமே பத்தாது அப்படிங்கறதுனால எல்லாருமே வந்து மிகவும் ஒரு மாதிரி அவசர அவசரமா இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த நிலைமைக்கு காரணம் என்னன்னு சொன்னா, நேற்று அவர் பேசும்போது நான் எல்லாத்தையும் திறந்த மனமா சொல்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பெட்ரோல் விஷயத்த சொன்னது கூட மக்களுக்கு ஒரு மாதிரி பரபரப்பை ஏற்படுத்திருச்சு. சிலவேளை அந்த விடயத்தை அவர் சொல்லாம இருந்தா மக்கள் வந்து இன்னைக்கு சாதாரணமான நிலையில தங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த மாதிரி எடுத்துட்டு அவங்க போயிருப்பாங்க. 2 அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி இருக்கும்னு தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஏன்னா 3 பெட்ரோல் இருக்காது அந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து எல்லாருக்கும் செய்தியா அனுப்பியிருந்தாங்க அதுக்கு முன்னாடியே. இருந்தாலும் இவர் வந்து ஒரு தகவலை சொன்னனால ரொம்ப பரபரப்பா எல்லாருக்குமே செய்தி போனதுனால எல்லாரும் ஒரு மாதிரி குழப்பம் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இன்றைக்கு இலங்கையில எல்லா இடத்துலயுமே வந்து பெட்ரோலுக்காக இந்த மாதிரி எல்லாரும் வரிசையில நின்று பல மணி நேரங்களை வந்து அவங்க எடுத்திருக்கிறாங்க. ரணில் விக்ரமசிங்க நேத்தும் பேசும்போது சொல்லியிருந்தாரு, மக்களுடைய நேரத்தை வீணடிக்கிறதான காரியங்கள், அதாவது வரிசையில நிக்கிறது, போராட்டங்கள் நடத்துறது, இந்த காரியங்கள் எல்லாம் வருகிற நாட்களை நான் குறைப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சொன்ன முதல் நாள்லயே வரிசையில எல்லாரையும் நிக்க வச்சிட்டாரு. அவர் அந்த விஷயத்த சொன்னதுதான் பிரதான காரணமா இருந்துச்சு. ஏன்னா நான் ஒருவர்கிட்ட கேட்டேன் ஏன் அப்படின்னு, அதான் அவர் சொல்றாரு, அப்பிவ பயக்கரா அப்படின்னாங்க. அப்படின்னா எங்களை பயமுறுத்திட்டாங்க நேத்து, அந்த மாதிரின்னு ஒரு சம்பவம் சொன்னாரு. அதோடு கூட இன்று பாராளுமன்றத்துல பேசும்போது பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து ரணில் விக்ரமசிங்க அதாவது நம்முடைய நாட்டின் பிரதமர் பேச ஆரம்பிக்கும் போது பேசுறதுக்கு அவரை விடல, எல்லாருமே சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்க, அவருக்கு ஒரு மதிப்பு கொடுக்கல, நாடு வந்து இக்கட்டான நிலைமையில போயிட்டு இருக்கு. அவர் நேத்து கூட ஒரு சம்பவம் சொன்னாரு, நான் வந்து கண்ணாடியின் மீது நடக்கிறேன், ஒரு மெல்லிய கண்ணாடி மீது இன்னொருவருடைய பிள்ளையை சுமந்து கொண்டு நடக்கிறேன், இந்த பிள்ளையை அடுத்த பக்கம் நல்லபடியா கொண்டு போகணும், என்னுடைய கால்கள்ல வந்து ரொம்ப பாரமான
காலணிகள் போட்டிருக்கிற அந்த காலணிக்கு கீழே வந்து கூர்மையான ஆணிகள் இருக்கு. அது கண்ணாடியில பட்டு கண்ணாடி உடையவும் கூடாது. இந்த ஆத்தினுடைய ஆழம் எவ்வளவுன்னு எனக்கு தெரியாது. எனவே அந்த பிள்ளையும் நல்லபடியா அடுத்த பக்கத்துக்கு நான் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படியான ஒரு சம்பவம் கூட சொன்னாரு. சோ இப்படி இக்கட்டான ஒரு சூழ்நிலையில நாட்டை அவர் பொறுப்பெடுத்திருக்கும் போது யாருமே அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறதா இல்ல. பாராளுமன்றத்துல அவர் பேசும்போது அவருக்கு நிறையவே கிண்டல் அடிச்சு அவருக்கு ஒரு மாதிரி சத்தம் போட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அவர் ஒரு விஷயம் சொன்னார் எல்லார்கிட்டையும், பாராளுமன்ற உறுப்பினர்களா இருக்கிற நிறைய பேருடைய வீடு, கிட்டத்தட்ட 55 நபர்களுடைய வீடு வந்து தீ வைக்கப்பட்டு அழிக்கப்பட்டுச்சு. இந்த மாதிரி ஒரு நிலைமை மக்களிடத்துல ஏன் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, மக்கள் வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை வந்து திருடர்களாகவும் அவங்க வந்து கொள்ளையடிக்கிறவர்களாகவும் மக்களுடைய சொத்துக்களை திருடராகவும் தான் பாக்குறாங்க. எனவே நீங்க இந்த மாதிரியான இருக்கிற சூழ்நிலையை மாத்திர ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும். அதாவது படங்கள்ல வளமையா சொல்லுவாங்கல்ல, போலீஸ்னு சொன்னா ஒரு கெட்ட அபிப்பிராயம் இருக்கு, அதை நம்ம மாத்தணும், போலீஸ்னு சொன்னா எல்லாருமே வந்து லஞ்சம் வாங்குறவங்க ஊழல் பண்றவங்க நினைப்பாங்க, அது மாதிரிதான் அப்படின்ற மாதிரி இன்னைக்கும் அவர் பேசும்போது அந்த சம்பவத்தை தான் சொல்றாரு. அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள்னா இலங்கையை பொறுத்த மட்டும் ஒரு மாதிரி தப்பான அபிப்பிராயம் இருக்கு, அதை நம்ம மாத்தணும், அதாவது நம்ம இந்த கல்ச்சரை மாத்தணும் அப்படிங்கிறாரு. கல்ச்சர்னு சொன்னா கலாச்சாரத்தை நம்ம மாத்தணும். நான் வந்து உங்களுடைய யோசனைகளை மாத்துங்கன்னு சொல்லல, உங்களுடைய சிந்தனைகளை மாத்துங்கன்னு சொல்லல, நான் சொல்றது என்னன்னா நம்ம இந்த கல்ச்சரை மாத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் மறுபடியும் சொல்றாரு. பேசும்போது தொடர்ந்து சொல்றாரு, என்னுடைய உயிரை பணையம் வைத்து சாரி, இந்த சூழ்நிலையை நான் நிச்சயமாக வெற்றிகரமாக எதிர்கொள்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் கொடுத்திருக்கிறாரு. கேட்கும்போது உங்களுக்கு சிரிப்பா இருக்கும், இது என்னப்பா படத்துல சொல்ற மாதிரி இருக்குன்னு. எல்லாமே அப்படிதான் இருக்கு, ஆனாலும் ஆச்சரியமா தான் இருக்கு. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இவர் வந்து முதல்வன் படத்துல பண்ற மாதிரி எல்லாம் பண்றாருப்பா, ஒரே நாள்ல நிறைய விஷயங்கள் சாதிக்கிற அளவுக்கு பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி அடுத்து அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த 2.5 வருஷத்துக்குள்ள நாடு இந்த அளவுக்கு சூறையாடப்பட்டதன் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு விசாரணை குழுவை வச்சு நான் இதை தேட போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. உடனே நீங்க யோசிக்காதீங்க, விசாரணை குழுன்னு சொன்னானா அப்பா இந்த 2.5 வருஷம் செஞ்ச ஊழல் எல்லாம் கண்டுபிடிச்சு அவர் தண்டனை கொடுக்க போறாருன்னு அவர் அப்படி எதுவும் சொல்லி இல்ல. இந்த 2.5 வருட காலமா இந்த அளவுக்கான ஒரு பொருளாதார வீழ்ச்சி வாரதுக்கு எங்கெங்க பிழைகள் விடப்பட்டிருக்கு என்பதை நான் கொஞ்சம் தேடி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சாதாரணமான கருத்து தான் சொல்லியிருக்கிறாரு. இப்போதைக்கு பிரதமர் ரணிலினுடைய நோக்கம் வந்து ராஜபக்ஷ குடும்பத்தை வந்து பழி வாங்குறதோ ஊழல் மோசடி செஞ்சவங்களை பழி வாங்குறதோ கிடையாது. அவருடைய எண்ணத்துல இருக்கிறதான ஒரே ஒரு காரியம், விழுந்து கிடக்கிறதான இலங்கையை நான் வந்து மேலே கொண்டு வர வேண்டும். ஏன்னா இப்ப போயிட்டு நான் மத்த அரசியல்வாதிகள் என்ன பண்ணாங்க, அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு அவங்கள நம்ம பிடிக்கவும் விசாரிக்கவும் ஆரம்பிச்சுட்டா இந்த நாட்டை வந்து நம்ம மேல கொண்டு வரத்துக்குரியதான காரியங்கள் செய்ய முடியாம போயிரும். அதாவது மக்கள் 3 நேரமும் சாப்பிட்டு பசி இல்லாமல் திருப்தியாக வாழ வேண்டும். எல்லோரும் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை, சராசரியாக எல்லோரும் வாழ்ந்த வாழ்க்கையை வாழணும். இந்த இடத்துக்கு முதலாவது நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சிலவேளை இந்த சூழ்நிலையெல்லாம் அவர் 2-3 மாசத்துல முடிச்சிருவாங்கிறாரு. அந்த மாதிரி முடிச்சதுக்கு பிறகு இந்த ஊழல் மோசடிகள் பற்றி விசாரிப்பாரோ என்னவோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. இருந்தாலும் அப்பப்ப நடக்கும்போதுதான் நம்ம அந்த விஷயங்களை பத்தி தெரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கு. இருந்தாலும் ரணில் இதுவரை காலங்களிலும் யாரையாவது பிடிச்சு ஜெயில போட்டாரு, அவங்களை விசாரிச்சாரு, அவங்களோட ஊழல் மோசடிகள் சம்பந்தமாக அவங்களுக்கு வழக்கு போட்டாரு, தண்டிச்சாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவரை காலமும் எனக்கு தெரிஞ்ச அளவுல இல்ல. இதுவரைக்கும் அரசியல் வட்டாரங்களையும் ரணில் அப்படி பண்ணினதாக பேசப்படவும் இல்லை. அவர் செஞ்சிருந்தாருன்னா இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க. ஆனா ரணில் வந்து வந்த காலங்கள் எல்லாமே ராஜபக்ஷ குடும்பத்தை வந்து காப்பாத்தினாரு அப்படிங்கிறது தான் இப்ப வரைக்கும் ஜேவிபியினுடைய ஒரு கருத்தா இருக்குது. ரணிலுக்கு நாங்கள் உதவி செய்யறது கூட விரும்புறோம், ஆனா ராஜபக்ஷ குடும்பத்துக்கு நாங்கள் உதவி செய்ய வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி கூட சொல்றாங்க. சரி பார்க்கலாம். பிரதமர் ரணில் விக்ரமசிங்க சொன்னது போல வருகிற 2-3 மாதங்கள் வந்து இலங்கையில மிகவும் நெருக்கமான ஒரு சூழ்நிலை இருக்கும்னு சொன்னாரு. என்ன சொன்னா கடன் கொடுக்கறதுக்கு பொறுப்பெடுத்து கொண்ட வாக்கு கொடுத்து கொண்டதான பல நாடுகள் வந்து அதுக்கான சில ப்ரொசீஜர்ஸ், சில நடைமுறைகள் இருக்குல்ல, அவங்க செய்ய வேண்டிய காரியங்கள் அதெல்லாம் அவங்க செஞ்சுட்டு இங்க வாரத்துக்கு சில 1 மாதமோ 2 மாதமோ ஆகலாம். அந்த காலத்துக்குள்ள வந்து நம்ம நாட்டை வந்து நம்ம இருக்கிற நிலைமையில இருந்தே நம்ம வாழ பழகணும் அப்படின்ற மாதிரி சில சம்பவங்கள் சொல்லியிருந்தாரு. சரி பார்க்கலாம் அடுத்து இலங்கையில் என்ன நடக்க போகிறது என்று சொல்லி அடுத்த தகவலோடு கூட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் நீரோ.